தமிழ்நாட்டில் இவ்வளவு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவருக்கு இந்த நிலை என்றால் சாதாரண மக்கள் நிலை என்னவென்று ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தை குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் சரணடைந்தவர்களை விசாரிக்காமல் அவர்களை உள்ளே வைத்து பூட்டிவிட்டதாக விமர்சித்தார். ஆம்ஸ்ட்ராங் தனது உரிமம் பெற்ற துப்பாக்கியை திருப்பி கேட்டபோது ஏன் கொடுக்கப்படவில்லை எனவும் அவரிடம் துப்பாக்கி இல்லை என்பது கொலையாளிகளுக்கு எப்படி தெரிந்திருக்கும் என்றும் வினா தொடுத்த சீமான் தேர்தல் முடிந்தும் அவரிடம் துப்பாக்கி கொடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். சிபிஐ விசாரணை கேட்பதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று கூறிய சீமான் இதுவரை அவர்கள் எதை சரியாக கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள் என்றும் சாடினார். நமக்கிட்டாக சிறந்த காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடி எல்லாம் இருக்கிற அமைப்பு இருக்கும்போது தொட்டதுக்கெல்லாம் சிபிஐ சிபிஐங்கிறது அது இங்க பாருங்க, அது மாத்துறதுங்கிறத ஏமாத்துறது தான். இதுவரைக்கும் மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து எதை சரியாக சொல்லியிருக்குது கொண்டு வந்திருக்குது. இது நம்ம மண்ணில் நம்ம மண்ணின் மகனுக்கு நடந்த கொடுமை நாமளே விசாரித்து முடிவு காண்றதும் சரியாக இருக்குது. அதை மத்திய அரசுக்கு அவனுக்கு என்ன, என் இப்போ என் தம்பி ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு அவனுக்கு என்ன அக்கறை இருக்கும்? அவன் விசாரிக்கணும்ல, ஏன் கொன்ன, எதுக்கு கொன்ன, யார் சொல்லி கொன்ன, இவ்வளோ பெரிய தலைவர் உயிர் எடுக்கிறவளுக்கு உனக்கு என்ன, அவருக்கு உனக்கு பிரச்சனை என்ன, நோக்கம் என்ன, இதெல்லாம் வெளியில் தெரிய வரணும்ல. அது இல்லையே, உள்ளே வச்சு மூடிட்டீங்க, அதோட எல்லாத்தையும் மூடிட்டீங்க. இவ்வளவு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவனுக்கு இல்லைன்னா சாதாரண குடிகளுக்கு, சாதாரண பெண்களுக்கு என்னவா இருக்கும்? அப்போ எதுக்கு நீங்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பான இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசணும்?